தினமும் தேனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரா மாதிரியே இன்னைக்கும் அவங்க அம்மாவும் பிரேமும் தேனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களில் ஒரு குழந்தை மட்டும் ஓடி வந்து தேன் முன்னாடி நின்று தேனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தா. தேனையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த பாப்பா தேனுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. ஆண்டி, உங்க பேர் என்ன? சல்லக்குட்டி, ஆண்டியால பேச முடியாதுமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த ஆண்டி எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. பாட்டி, இந்த ஆண்டிய நான் அம்மான்னு கூப்பிட்டுமா? கூப்பிடுமா? அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். சரிங்கம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுமா அப்படின்னு தேனுக்கிட்ட பேசிட்டு அந்த பாப்பா தேனுக்கு டாட்டா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இதே மாதிரி அந்த பாப்பா காலையிலையும் சாயந்தரமும் தேனை பார்க்காம ஸ்கூலுக்கும் போக மாட்டா, தேனுக்கிட்ட பேசாம வீட்டுக்கும் போக மாட்டா. டெய்லி அவளை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் கூட தேன் மாதிரி ஸ்கூல் கிட்ட வராம இருந்தாலோ இல்லை அவளை பார்க்காம இருந்தாலோ அந்த பாப்பா ரொம்ப வருத்தப்பட்டு தேனை தேடிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை தேன் மாதிரிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா. தேன் மாறினாலும் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. நம்ம தேன் மாறியும் அந்த குழந்தையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் கூட தேன் மாறி வரலனாலும் அதை குழந்தையால தாங்க முடியாது. குழந்தை ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு வரலனா அதை தேன் மாறியால தாங்க முடியாது. என்ன தேனே, யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ, அந்த குழந்தைய தேடுறியா? அவன் இன்னும் ஸ்கூலுக்கு வரல போல. வந்துருவா, நீ இங்கே இரு, நான் அதுக்குள்ள போய் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஸ்கூலுக்கு வந்த குழந்தை தேனை பார்த்த உடனே ஓடி போனான். குழந்தை தேனை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வரும்போது வழுக்கி கீழே விழுந்துட்டா. விழுந்த குழந்தைய தூக்க அங்க யாருமே இல்ல. நம்ம தேனாலையும் அந்த குழந்தைய தூக்கவும் முடியல. ஆனா தேனுக்கு உணர்ச்சி வந்ததால இது எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியாம அவளை அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா. ஆனால் நம்ம தேன்கிட்ட இருக்கிற அம்மா பாசம் அது உணர்வை தட்டி எழுப்பி அவ அப்படியே எழுந்து அந்த இடத்துல நின்னா. தேனு எழுந்து நின்னது மட்டும் இல்லாம பாப்பா பாப்பான்னு அழ ஆரம்பிச்சா. பாப்பா, என்னாச்சு சொல்லோ, எழுந்துரு பாப்பா, பாப்பா எழுந்துருமா? அழாத பாப்பா, அழாத, உனக்கு ஒன்னும் ஆகாது சொல்லோ. நம்ம தேன் மாதிரி எழுந்து நின்னதை பார்த்த பிரேமுக்கு ஒரே ஷாக். அப்பனா நம்ம தேனுக்கு குணமாயிடுச்சுன்னு நினைச்சு அவன் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. பிரேம் தேனுக்கிட்ட எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் குழந்தைக்கு அடிபட்டதை நினைச்சு தேன் ரொம்ப வருத்தப்பட்டா. தேன் மாதிரி எழுந்து நின்று அவ பேச ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச அத்தை உடனே அங்க வந்தாங்க. தேனு எழுந்து நின்னதை பார்த்து இது கனவா நினவான்னு வியர்ச்சி போயின் பார்த்தாங்க அவங்க அத்தை. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப தேன் மாதிரி இப்படி சொன்னான். என்னங்க, எனக்கு இத்தனை நாள என்னாச்சு? அன்னைக்கு அப்படியே தலை சுத்தின மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அதுக்கப்புறம் என்னாச்சு? பூமாரி எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாதானே? எனக்கு தெரியும், என் தங்கச்சியோட மனசு, அவளுக்கு அக்கானா உயிர். அன்னைக்கு ஏதோ கோவத்துல கத்திட்டா இல்லைங்க. ஏங்க, இவ தானே என்னுடைய பொண்ணு, இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டா இல்லைங்க. பாருங்களேன், ஸ்கூலு கூட போக ஆரம்பிச்சிட்டா. சல்லக்குட்டி, இத்தனை நாளா அம்மா உனக்கு பாசத்தையே காட்ட முடியல. இதுக்கு மேல உன்னை ஒரு நிமிஷம் கூட என்னால விட்டுட்டு இருக்க முடியாது சல்லம். நீ தாண்டா என்னோட உயிரே. அம்மா, எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, என் சல்லக்குட்டி எவ்வளோ அழகா பேசுறா. அம்மா, என்னம்மா பண்ண போறோம்? தேனே, இந்த குழந்தைய அவ குழந்தையா நினைச்சிட்டு இருக்காமா? இதுவும் அவ குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ திரும்பவும் கோமாக்குனா போயிடுவா, இல்லைன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடுமா? ஆமாடா, எனக்கு கூட அதுதான் பயமா இருக்கு. கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? இந்த குழந்தை என் குழந்தை தானே? சரி சரி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். குழந்தைக்கும் தேனை ரொம்ப பிடிக்கும்ன்றதால
தேனு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே குழந்தையும் அவங்க கூட கிளம்பிட்டா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பேசணும்னு ஒன்றுமே புரியாமல் பிரேமும் ருக்மணி அம்மாவும் தேக்கச்சு போய் நின்னாங்க. இவங்க எல்லாம் கிளம்புற நேரத்துக்கு முத்துவும் அங்கே வந்தான். நல்லா இருக்கியா முத்து? ம், நல்லா இருக்கண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. அம்மா, பூமாரி எங்க? பூமாரி வீட்ல இருக்கா நீ? அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்படி இடி தங்கம், வா உனக்கு அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏங்க, உங்க பர்ஸ கொடுங்க. தேனி, நீ போய் கடையில குழந்தைக்கு என்ன வேணும் வாங்கி கொடு, நான் வந்து காசு கொடுக்கறேன். சரிங்க, அப்ப நீங்க பேசிட்டு வாங்க, நான் போய் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரி தேனி. தேனு குழந்தைய கூட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கிளம்பிட்டா. அண்ணே, அண்ணியை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. அந்த குழந்தைய தேனு அவளுடைய குழந்தை நினைச்சிருக்கா. இங்க நான் அந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சுனே. அந்த குழந்தையோட அப்பா அம்மா எனக்கு நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க அண்ணிக்கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அண்ணி நார்மலா நம்ம கிட்ட வர்றதுக்கு கடவுள் ஒரு வழி சொல்லியிருக்காரு. அதை நம்ம நழுவ விடக்கூடாது. நீங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. கொஞ்ச நாள் அண்ணி கூடயே இருக்கட்டும் அந்த குழந்தை. நான் பொறுமையா டைம் வரும்போது சொல்றேன். கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும். இதுக்கு மேல நீங்க ஒன்னும் பேசாதீங்க, நான் சொன்னதை செய்யுங்க. முத்து சொன்னதை கேட்ட இவங்க மூணு பேரும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் நம்ம ருக்மணி அம்மா, பிரேம், தேனு, பாப்பா எல்லாரும் இருக்கிறப்ப தேனுக்கு சந்தேகம் வந்தது. பூமாரி ஏன் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு. வீட்டில் பூமாரியும் முத்தியும் காணுமே, எங்க அவங்க? இதுக்கு பிரேமால பதில் சொல்லவே முடியல. என்ன சொல்றதுன்னு முழிச்சுக்கிட்டு நின்னான். இப்படி தேனு கேட்கிற போது முத்து வீட்டுக்கு வந்தான். வாங்க முத்து, வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆமா, பூமாரி எங்க? அது வந்து அண்ணி, நானும் பூமாரியும் சென்னையில தான் இருக்கோம். என்ன, சென்னையிலயா? நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருந்தோம், நீங்க ஏன் சென்னைக்கு போனீங்க? அது வந்து அண்ணி, எனக்கு வேலை சென்னையில தான் அண்ணி, அதனால டெய்லி என்னால அங்க அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல. அதுக்குதான் நானும் பூமாரியும் சென்னையிலயே கொடுத்துன்னு இருக்கோம். ஓ, அப்படியா? சரி சரி, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது பூமாரியை கூட்டிட்டு வாங்கப்பா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ம், சரிங்க, நீ கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? வரமா? வரேனே. வரேன் நீ. சரி முத்து, பார்த்து போயிட்டு வா.